நாம இன்றைக்கி இந்த பதிவில் சித்தர்கள் கண்ட ரசமணி மகிமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பாம்பாட்டி சித்தர் வந்து ஒரு பாடலையும் எழுதி வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னாக்கி தேனில் வீழ்ந்த ஈயை போல சிந்தை குலைந்து திகையாமற் சிற்சொற்ப தெரிசினை கண்டு வானிர் பறந்திட சூதுவான் மணி தீர்த்து வாயிற் போட்டகே நீ நின்றாடு பாம்பே ஆன்மீக நூல்களிலும் சித்தர்களின் மருத்துவ நூல்களிலும் ரசமணியை பற்றி மிகவும் உயர்வாகவும் அது இஷ்ட சித்திகளை கொடுக்கும் மகத்துவம் பொருந்தியது என்றும் கூறப்பட்டிருக்கிறது மணி மந்திரம் அவிழ்தம் என்று வரிசைப்படுத்தி மணிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றனர் பாதரசம் ஒரு திரவரூபமான உலோகம் இந்த திரவ ரூபமான உலோகத்தை திடமான உலோகமாக்கும் முறையை இதுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் பழங்கால சித்தர்கள் இந்த பாதரசத்தை திட உலோகமாக்கி இதை உருட்டி துளையிட்டு மணிபோல் ஆக்கி பல பஞ்சபூத சத்துக்களை மூலிகை மூலமாகவும் மூப்பு போன்ற அற்புத கன்ன சக்திகளாலும் அதற்கு பல வேகங்களை கொடுத்து பஞ்சபூத மந்திரங்களை உருவேற்றி அதன் ஆளுகையை அந்த மணியை பெற்றிருக்கக்கூடிய சித்தர்கள் பெற்றிருந்தார்கள் அந்த மணியை வைத்துக்கொண்டு அஷ்டமா சித்திகளை செய்தனர் ஆகாயத்தில் திரிந்தனர் உடம்பை அழிவில்லாத கர்ப்பமாக மாற்றினர் இந்த மணியைக் கொண்டு பல காரிய சித்திகளை பெற்றனர் இதனால் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் போன்ற பல நன்மையான செயல்களை இருந்த இடத்திலிருந்தே பெற்று கொண்டனர் சித்தத்தில் சிந்தித்ததெல்லாம் வந்தது ஆனால் இந்த மணியை கட்டும் முறையை பரிபாஷையாக தங்கள் நூல்களிலே கூறி மறைத்து வைத்துச் சென்றனர் இந்த ரசவாதக்களை சித்தர்கள் அருளும் ஆன்மீக ஞானமாகும் பஞ்சபூதங்களின் பஞ்சீக ரணமுறைகளையும் அண்டபிண்ட தத்துவங்களையும் உணர்ந்து சித்தர்களே இன்றும் இதை செய்து அனுபவித்து வருகின்றனர் இதை செய்வதற்கு பொறுமையும் முறையும் தெரியாத பலர் இது பொய் என்றும் முடியாத ஒன்று என்றும் சித்தர்கள் கூறிய மணிவேறு என்றும் கூறி வருகின்றனர் சிலர் ரசவாதம் என்று கடைகளில் ரசங்களை வாங்கி மணி கட்டி அதை கொண்டு தங்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு தோல்வி கண்டு பொறுமை இழந்து மணி விஷயம் பொய்யானது என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர் இன்று அரைகுறையாக சித்த மருத்துவம் கற்றுக்கொண்ட பலர் ரசமணியை கட்டி கட்டி பார்த்து விட்டனர் ரசத்தை அறியும் அதனது தத்துவம் தெரிய வேண்டும் பஞ்ச பூதங்களில் எந்த பூதங்களின் உறவால் ரசத்தை கட்ட முடியும் என்று உணர வேண்டும் அந்த பூதத்தின் மூலிகை பாஷாணம் உலோகம் சுண்ணம் பஸ்பம் இவையெல்லையாவது கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு பொறுமையும் காலமும் விவேகமும் வேண்டும் ரசத்தை கட்டும் முறை தெரிந்தவன் ஞானி தத்துவம் தெரிந்தவன் தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலோகமாக மாற்றத் தெரிந்தவன் நோயையும் வறுமையையும் வென்றவன் இளமையாக இருப்பவன் தெய்வத்தின் அனுக்கிரகத்தை பெற்றவன் நவக்கிரகர்களையும் தனக்கு அனுக்கிரகர்களாக்கி கொண்டவன் அவனே ரசவாதி இருந்து பார் சூதத்தை எவ்வண்ணத்தாலும் இருக்கினவன் தேவனடா எடுக்கும் இல்லை என்பது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான யூகி முனிவர் கூறுவதாகும் வெந்தண்ணலில் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம் என்பது தாயுமானவர் பாடலாகும் ஆண்டகை தன் மோதிரம் அடுத்த பொருளெல்லாம் தீண்டளவில் வேதிகை செய் தெய்வமணி கொள்ளோ என்பது கம்பரது வாக்கு இப்படி ரசமணியை பற்றி கூறிக்கொண்டே செல்லலாம் ரசத்தை பாகப்படுத்தி கையாளுவதால் அடையும் நன்மைகள் பல இருக்கின்றன அவற்றை ஒவ்வொன்றாக நாம் இந்த பதிவில் காண்போம் ரசத்தை மணியாக கட்டி சாதாரணமாக உடம்பில் அணிந்து கொள்ள களைப்பின்றி விரைவாக நடக்கலாம் இளமை குறையாத உற்சாகத்தில் இருக்கலாம் ரசமணியை இடுப்பில் அணிந்து கொள்வதால் விந்து ஸ்தம்பித்து சோர்வின்றி பெண்களுடன் நெடுநேரம் புணரலாம் பால் அருந்தும் பாத்திரம் போல ரசத்தை பாகப்படுத்தி செய்து கொண்டு அதில் பாலை சூடாக்கி ஊற்றி சிறிது நேரம் வைத்திருந்து அந்த பாலை சாப்பிட்டு வந்தால் உடல் நோயின்றி இளமையாக இருக்கும் இந்த மணியை வாயில் போட்டு அடக்கி உமிழ்நீரை விழுங்கி வருவதால் உடம்பில் உள்ள நரை திரை நீங்கி உடம்பு காய கர்ப்பமாகும் மாந்திரிகத்தில் பிள்ளை சூன்யம் ஏவல் இவைகளால் வரும் கேடுகளை நிவர்த்தி செய்து பாதுகாப்பளிக்கும் இந்த மணியை கொண்டு தாழ்ந்த உலோகங்களை உயர்ந்த மாற்றுள்ள தங்கமாக்கலாம் இடி மின்னல் பருவகால மாற்றங்களால் ஏற்படும் தீமைகளில் இருந்தும் சரீரத்தை பாதுகாக்கும் கொடிய விலங்குகள் விஷப்பிராணிகள் இம்மணி வைத்திருப்பவர்களிடம் அணுகாது இந்த மணியை உடம்பில் அணிவதால் உஷ்ணம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது திரவ ரூபமான ரசத்தை திரட்டி மணியாக கட்டி பல சத்துக்களை புடமுறையில் ஊட்டியும் மந்திரத்தினாலும் கவன குளிகையாக்கி ஆகாயத்தில் பறந்து சென்று பல அண்டங்களிலே புக முடியும் மேலும் இந்த மணியை பல வகையில் சாரணைகள் செய்து உடம்பை தூள சூற்றமாக மாற்றலாம் இந்த ரசமணியை ஆதாரமாக வைத்துக்கொண்டு பல அற்புதங்களையும் செய்யலாம்